ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ரெக்டாங்கிள் வாட்டர் டேங்க் இல்லை செப்டிக் டேங்க் பார்த்திங்கன்னா வந்து அது எத்தனை லிட்டர் இருக்குதுன்னு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கணுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து ரெகுலராக எஸ்டிமேஷன், ஸ்டாட்போ, இ டேப்ஸ், ஸ்கெட்சப்பு அண்ட் சிவில் லிட்டர்ன வீடியோ வந்து நம்ம வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு பிளானு, எலிவேஷன், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் அண்ட் எஸ்டிமேஷன் போடணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம லோ பட்ஜெட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டேட்டா பார்த்துருவோம். இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா உங்கள் லென்த்து வந்து 7 ஃபீட்டு, விட்த்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டு, ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து 5 ஃபீட்டு. ஸோ இந்த லென்த்து, பிரெத்து, ஹைட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டேங்கோட இன்னர் டைமென்ஷன் தான் எடுக்கணும், அவுட்டர் டைமென்ஷன் எடுக்கக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லென்த்துன்ட்டு பிரெத்துன்ட்டு ஹைட்டு. ஸோ இதுதான் ஃபார்முலா. நமக்கு வந்து லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7 ஃபீட்டு, பிரெத்து பார்த்திங்கன்னா 4 ஃபீட்டு, ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 ஃபீட்டு. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 140 CFT, அதாவது 140 கண்ணாடி வருது. ஸோ நமக்கு வந்து ஒரு கண்ணாடிக்கு எவ்வளோ லிட்டர் இருந்துச்சுன்னா 140 கண்ணாடிக்கு எத்தனை லிட்டர் நம்ம வந்து ஈஸியாக அனுப்பிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 28.3168 லிட்டரு. ஸோ இதை வேல்யூ நீங்கள் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ இதை நீங்கள் மெமரிஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு 1 CFTக்கு பார்த்தீங்கன்னா வந்து 28.3168 லிட்டர்ஸ். ஸோ நமக்கு வந்து 140 CFTக்கு பார்த்தீங்கன்னா வந்து 140 × 28.3168 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து எத்தனை லிட்டர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லிட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 3964 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டேங்கோட வால்யூமுக்குள்ள லிட்டர்ஸு. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 1 CFTக்கு பார்த்தீங்கன்னா வந்து 28.3168 நம்பர் உங்களால் மெமரைஸ் பண்ண முடியலனா, ஸோ அதை அப்படியே நீங்கள் மீட்டர் கியூப் மாற்றிட்டு, ஸோ அதுக்கு ஒரு மீட்டர் கியூபுக்கு எத்தனை லிட்டர்னு வந்து தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக அனுப்பிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1 CFTக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து 28.3168 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாயிண்டில் நமக்கு நிறைய நம்பர் இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக மெமரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஈஸியான வால்யூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதே சேம் வால்யூமை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து 1 மீட்டர் கியூப்பாக மாற்றணும். ஸோ இப்போ நம்ம CFTயில் இருக்குது, அதை மீட்டர் கியூப்பை மாற்றுறதுக்கு 35.31 நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 140 CFT/35.31 நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3.9648 மீட்டர் கியூப். ஸோ நமக்கு வந்து இப்போ 140 நம்ம வந்து 35.31 நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 3.9648 மீட்டர் கியூப். நமக்கு வந்து ஒரு மீட்டர் கியூப்புக்கு எத்தனை லிட்டர் நம்ம கண்டுபிடிச்சிடோன்னா, ஸோ நமக்கு வந்து 3.964க்கு எவ்வளோ லிட்டர் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ 1 மீட்டர் கியூப் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1000 லிட்டரு. ஸோ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரவுண்டாக இருக்கனால நம்மளால் ஈஸியாக மெமரைஸ் பண்ண முடியும். அதே CFTன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 28.something வரதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக மெமரிஸ் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம எம்கியூவில் மாற்றி பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூ ரவுண்டாக இருக்கிறனால நம்ம வந்து ஈஸியாக நம்ம மெமரிஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ லிட்டர் பார்த்திங்கன்னா வந்து 3.9648 × 1000 போட்டால் நமக்கு வந்து 3964 லிட்டர் பார்த்திங்கன்னா வந்து இந்த டேங்கோட கெப்பாசிட்டி. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர் வந்து ஒரே ஆன்சர் வந்துருக்கு. ஸோ நம்ம போட்டால் கால்குலேஷன் கரெக்டு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதே மாதிரி வந்து ரவுண்ட் வாட்டர் டேங்குக்கு எப்படி லிட்டர் கண்டுபிடிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.